Hello friends, welcome back to my channel. So, I am going to show you how to make a homemade clay. So, if you subscribe to our channel, subscribe to our channel. Subscribe to our channel, click on the all button. So, we are going to make a homemade clay. We are going to make a maida. We are going to make a maida. We are going to make a maida. We are going to make a soft and soft. க்ளே வந்து நல்லா சாஃப்ட்டா இருந்தா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது செய்யறதுக்கு சாஃப்ட் க்ளே தான் எப்பவுமே வந்து இதாகும். இல்லனா வந்து ஹார்ட் க்ளேனா கொஞ்சம் வந்து நம்ம சலிக்காம பண்ணோம் அப்படினா அவ்வளோ இதா இருக்காது. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஹார்டா இருக்கும், கொஞ்சம் திக்கா இருக்கும். அதனால கொஞ்சம் நமக்கு ரொம்பவும் திக்கா இருக்க கூடாது இல்லையா. அதனால கொஞ்சம் சலிச்சிருக்கேன். நான் சலிச்சிட்டு தான் யூஸ் பண்ணிருக்கேன். வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு உப்பு உப்பு நிறையவே சேருங்க. லெமன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக லெமன் சேர்த்துக்கலாம். ஸோ அதான் நமக்கு வினிகர் லெமனு வந்துட்டு இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் உப்பு நிறையா சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நிறையவே ஊற்றலாம். ஏன்னா நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம். இந்த க்ளே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குட்டீஸ் யாரும் இது பண்ண வேணாம். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஹெல்ப்போடு இந்த கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வந்து கேமரா ஷேக் ஆகிருக்கு. ஸோ அது வந்து சாரி. ஸோ கொஞ்சம் வீடியோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷேக் ஆன மாதிரி எனக்கு ஒரு இதாக இருக்குது. அடுத்த தடவை இப்படி இருக்காது. ஸோ இந்த க்ளேயை வச்சு அடுத்து நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான் அதில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அடுப்பில் இன்னும் ஆன் பண்ணல அடுப்பு. சும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மீடியமில் வச்சுருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மாவு வந்து எக்ஸ்ட்ராவாக லைட்டாக வந்து போட்டிருக்கேன். தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் நல்லா கொலை கொலான் இருக்கணும். ஸோ நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் வீட்டில் செய்வாங்க அதுக்குள்ள இல்லை இடியப்பத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா செய்வாங்க பார்த்திங்களா. இந்த இப்போ நான்ஸ்டிக் பேனில் சில இது அப்படி செய்வாங்க சில பேர். அதில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன். அந்த மாதிரி செஞ்சால் அப்படின்னா நமக்கு வந்து க்ளே நிறைய நாளும் வரும். சரினா நம்ம அடுப்பில் போட்டு எடுக்கிறதுனால என்னவாக இருந்தாலும் நமக்கு நிறைய நாள் வரும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே நல்லா திக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் சொல்கிறத விட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ கொஞ்சம் வந்து கேமரா வந்து ரொம்ப வந்து தெரியல அவ்வளோவா. அதுக்கு வந்து கொஞ்சம் சாரி. ஏதோ ஓரளவு தான் கவர் பண்ண முடிஞ்சது. கிச்சனில் இது பண்ணுறதால கொஞ்சம் ஸ்டாண்டெல்லாம் இப்போதைக்கு ரொம்ப இதாக இருந்தது. அடுப்பு அப்படிங்கிறதால கொஞ்சம் தள்ளி வச்சு தான் பண்ணதால் ஓரளவு தான் என்னால் காட்ட முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு நல்லா இது பண்ணி இன்னும் கொஞ்சமாக நம்ம லைட்டாக மாவு சேர்த்து கொஞ்சம் அப்போ தான் திக்காகும். அதுக்காக கொஞ்சமாக மாவு தூவி விட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பேன் இறக்கிடலாம். நான் இறக்கிட்டேன். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கதால் மாவு அவ்வளோவா சுடாது. ஸோ நான் அப்போ எடுத்தோடனே வந்து ஒரு 2 நிமிஷம் பேனில் வச்சுட்டு அப்போவே எடுத்துருங்க. இல்லைனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாவு வந்து அதை பேன்லேருந்து எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து கோகோனட் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நிறைய ஆயிலும் சேர்க்க வேணாம். கொஞ்சமாக சேர்த்து பண்ணணும். ஸோ இது வந்து இப்போதைக்கு எல்லோ கலரில் இருக்கும். நம்ம ஒயிட் கலரில் வரணும் அப்படின்னா வந்து அதுக்கு பெயிண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து போஸ்டர் கலர்ஸ் வந்து 10 ரூபீக்கு நான் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம சேனலில் போடுறேன். ஸ்லைம் வீடியோ அப்புறம் வந்து ஹோம்மேட் பெயிண்ட் ஹோம்மேட் பெயிண்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் போடுறேன் வீடியோ. இதான் அதனால தான் நான் வந்து போஸ்டர் கலர்ஸ் மெயினாக வாங்கினேன். ஃபேப்ரிக் கலர்ஸ் வந்து நம்ம மற்ற பெயிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்டர் ஒயிட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து 3 பார்ட்டிஷனாக பிரித்து வந்து
இது பண்ண, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு வந்து ஒயிட்னஸ் நல்லா வரும் அப்படின்னு. ஸோ வந்து மூணு பார்ட்டிஷனாக தான் நான் பிரிச்சிருக்கேன். இந்தளவு இந்த பெயிண்ட் கலருக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இதில் பார்க்குறது கூட கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தது, அதில் கொஞ்சம் நல்லாவே எல்லோ கலரில் இருந்தது. ஸோ என் பேக்ரவுண்டு கொஞ்சம் சரியில்லை. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இல்லையே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பெயிண்ட் வந்து ஃபுல்லாக நம்ம மூணு பார்ட்டிஷனாக பிரித்ததுக்கப்புறம் தான் நல்லா ஒயிட்டாக நல்லா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் இன்றைக்கி வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே வச்சு கேப்பே இருக்கக்கூடாது. அந்த ஏன்னா இல்லைன்னா வேர்த்துரும், அந்த இடையில கேப் இருக்கிற இடையில வந்து வேர்த்துரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேமரா கவர் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம கவர் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அடுத்து கிளே கிராஃப்ட் போடுறேன். அடுத்து கிளே கிராஃப்ட் போடுறேன்னு தெரில, பட் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த கிராஃப்ட், ஆனால் கிளே கிராஃப்ட் கண்டிப்பாக இந்த கிளே வச்சு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாய் பாய்.